அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். இன்றைக்கி நாம் லார்ஜ் சைஸ் சூப்பர் ஜாக்கெட் நேரடி அளவு எடுத்து பேப்பர் கட்டிங் பண்ணுவது எப்படி என்று பார்ப்போம். இப்போது பேப்பர் கட்டிங் எடுப்பதற்கு முன்னாடி எப்படி நேரடி அளவு எடுப்பது என்று பார்ப்போம். இப்போ கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், டேப்பை எப்படி கொண்டு வரணும்னு, ரெண்டு அக்கலுக்கு கீழேருந்து இப்படி கொண்டு வரணும். டேப்பை செஸ்ட்டு மேலேருந்து தான் பிடிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பிரெஸ்ட்டு மேலேருந்து டேப்பை கொண்டு வரக்கூடாது. இப்போ பாருங்கள், உடம்பை ரிலாக்ஸாக வச்சு ஒரு அளவு எடுக்கணும். இப்போது 30 வருது. இதில் நாங்கள் எடுக்க போகிறது 41 இன்ச்சு. இப்போது முன்னாடி இப்படி எடுத்துட்டோம் பாருங்கள், 30 கிட்ட வருது. இப்போது பின்னாடி எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இப்போது பின்பக்கம் பாருங்கள், முன்பக்கம் மாதிரியே அக்கிளுக்கு கீழேருந்து கொண்டு வந்து உடம்பை ரிலாக்ஸாக வச்சு தான் அளவு எடுக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பின்பக்க டேப்பை இப்படி தொங்க விட்றாதீங்க. கரெக்டாக வைக்கணும், லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போது லார்ஜ் சைஸுனா 40, 41, 42 லார்ஜ் சைஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம 41 கணக்கு எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ 41 அது 4 டிவைட் பண்ணால் 10 1/2 வரும். அதோட 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணால் 12 1/2. இப்போ ஏன் 4 நாம் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஒரு ஜாக்கெட்டுக்கு 4 பக்கம் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4 பக்கம் இருக்குது. இந்த ஒரு பக்கத்துக்கு தான் இந்த 2 ஆட் பண்ணுறது. 2 ஆட் எதுக்கு பண்ணுறோன்னா பாருங்கள், இங்கேருந்து இங்கேருந்து இங்கேயும் தையலுக்கு இருக்கும். இங்கேருந்து இது முடிய ஒரு பக்கம், இது தான் 1 இன்ச்சு வந்து தையலுக்கு, 1 இன்ச்சு வந்து இங்கே லூஸ் விடுறதுக்கு வேண்டி 4 இன்ச்சு லூஸுக்கு விடுறோம். ஆக மொத்தம் ஒரு பக்கம் 4 டிவைட் பண்ணோம்னா 1 பக்கம் 12 1/2 வரும். இது புரியுதா? 2 பக்கம் வந்து 24 1/2, இது 2 பக்கம் புரியுதுங்களா? 24 1/2 வருது. பாடி உயரம் வந்து ஸ்மாலுக்கு 13, மீடியம்க்கு 14, லார்ஜுக்கு 15, 16, அது எங்கள் இஷ்டம். லிமிட் வந்து ஒரு அளவுக்கு நான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கிற வசதி ஸ்மாலு மீடியம் லார்ஜுன்னு சொல்லியிருக்கேன். 16, 17 வரைக்கும் வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போது பாடி உயரம் இந்த ஷோல்டர்லேருந்து, இந்த ஷோல்டரில் தையல் விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து இங்கே முடிய இங்கேயும் தையல் கூட்டு தான் உள்ளே போயிருக்கு. எல்லாம் சேர்த்து 16 இன்ச்சு வரணும் தச்ச பிறகு. அப்போது எங்களுக்கு தேவை 16 ஹைட்டு. பின்னாடியும் முன்னாடியும் ஒரே ஹைட்டு வரணும். 16 இன்ச்சு நமக்கு தேவை. பாடியோடைய உயரம் வந்து 16. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பின்னாடி முதுகு உயரம் 16 எடுத்துக்கணும். 16 எடுத்துக்கிட்டு இங்கே வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். ஆர்டினரியாக நம்ம தைக்கும்போது 1/4 இன்ச்சு விடுவோம். இப்போ இதுக்கு ஸ்பெஷலாக வந்து 1/2 இன்ச்சு விடுறோம். ஏன்னா கழுத்து அப்படியே ஹால்டராக நிற்கிறதுக்காக வேண்டி 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம். இந்த 1/2 இன்ச்சு நம்ம கணக்கில் விடாமல் பிடிச்சோம்னா இழுபறியாக போயிடும். அதுக்காக ஷோல்டருக்கு 1/2 இன்ச் ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே 1/4 இன்ச்சும் 1 பாயிண்ட்டும் ப்ளஸ் பண்ணணும். இந்த 1/4 இன்ச்சும் 1 பாயிண்ட்டும் ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, அதை தான் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். 16 ப்ளஸ் 1/4 இன்ச்சும் 1 பாயிண்ட்டும் இங்கே விடுறது மடித்து தைக்க. வேறு பட்டி கொடுத்து தான் திருப்புவோம். அதுக்காக 1/4 இன்ச்சும் 1 பாயிண்ட்டும் தோலுக்காக 1/2 இன்ச்சு எல்லாம் சேர்த்தோம்னா 16 1/4 பாயிண்ட்டு 1. முதுகுக்கு 16 1/4 பாயிண்ட் 1 எடுத்தோம்னா அந்த கணக்கு முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் முதுகு பக்கம். 16 1/4 பாயிண்ட் 1 இந்த சைடு, இந்த சைடும் அதே 16 1/4 பாயிண்ட் 1 பாருங்கள். உயரம் பார்த்துட்டோம், 16 1/4 பாயிண்ட் 1. அகலம் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து பாருங்கள் 12 1/2 வந்திருக்கு. 1 பாயிண்ட் தள்ளி தான் நம்ம எப்போவுமே வெட்டணும், துணியிலையும் சரி பேப்பர்லேயும் சரி. இப்போ வந்து 12 1/2 பாயிண்ட்டு கீழேயும் வரணும், 12 1/2 பாயிண்ட் மேலேயும் வரணும். இப்போ பின்பக்கம் கணக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ முன்பக்கம் எடுக்கணும். இப்போ முன்பக்கம் உயரம் எப்படி எடுக்கணும்னா, ஷோல்டர்லேருந்து இப்போ இங்கே ஒரு கட்டிங் வருது, இங்கே ஒரு தையல் வருது, இந்த டாட் பிடிச்சா உயரம் ஆயிரும், எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ கணக்கு பார்க்கணும்.
முன்பக்கம் பின்பக்கம் உயரம் வந்து 16 தான். இந்த 16 வரணும்னா தோளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, பின்பக்கம் 1/2 இன்ச்சு விட்டோம், இந்த பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு தோளுக்கு. ரெண்டாவது, இந்த டாட் உயரம் இருக்கு இல்லையா, இது எவ்வளவோ அது சேர்த்துக்கணும். இப்போது 16 + 1/2 தோளுக்கு டாட் உயரம் வந்து 3.5. ஏன்னா ஸ்மால்க்கு 2.5 வைக்கணும், மீடியம்க்கு 3 வைக்கணும், லார்ஜுக்கு 3.5 வைக்கணும். இவ்வளோ வச்சாதான் குனிஞ்சா நிமிந்தா வந்து ஜாக்கெட் வந்து ஏறாது. இப்போ லார்ஜுக்கு 3.5 வச்சோம், மொத்தம் 20. இதுக்குள்ள 20 உயரம் இருக்குது. இப்போ புரியுதுங்களா எவ்வளோ சேர்த்தோன்ட்டு. முன்பக்கத்தில் 20 எடுத்தாதான் எல்லாம் தையல்லாம் போய் முன்னும் பின்னும் 16 வந்து நிற்கும். இது வரைக்கும் புரியுதா? இப்போ பாருங்கள், முன்பக்கத்துக்கு வந்து 20 வந்து உயரம், அகலம் வந்து 12.5 எடுக்கணும். ஒரு பக்கம் அகலம் 12.5, இங்கே பாருங்கள் 12.5 எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட் கூட இருக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 20 வரணும், 20 ஒரு பாயிண்ட் நாம் தள்ளி வெட்டணும். புரியுதுங்களா? இப்போது 20 ஒரு பாயிண்ட் தள்ளி வெட்டினா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். எப்பொழுதுமே துணியிலையும் சரி பேப்பர்லேயும் சரி ஒரு பாயிண்ட் தள்ளி வெட்டிக்கணும். இப்போது இதுக்குள்ளே தான் எல்லாமே வரும். இந்த 20 தான் எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு வரும். இது வரைக்கும் புரியுதா? இப்போ பாருங்கள், உயரம் வந்து முன்பக்கம் 20 தான் எடுக்கணும். நான் ஒரு 1/2 இன்ச்சு கூட எடுத்திருக்கேன். நடுவில் நான் சொன்னேன்ல, ஒரு கோடு வரைஞ்சால் ஒரு பாயிண்ட் தள்ளி வெட்டணுன்ட்டு. இப்படி தள்ளி வெட்டினா நமக்கு கடைசியில் குறப்படும், அதனால 1/2 இன்ச்சு ஸ்பேரில் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருவேன். இப்போது ஒரு பக்கம் பாருங்கள், 12.5, அதை வந்து பாதியாக மடிக்கணும். இங்கே பாருங்கள், பாதியாக மடித்து இப்படி ஒரு பள்ளம் போட்டோம்னா இந்த பாதி வந்து ஆம் ஹோல். இது எவ்வளோ? 12.5 பாதி 6.1. இங்கே 6.1, இங்கே 6.1, இங்கே ஆட்டோமேட்டிக்காக 6.1 வரும். இங்கே 6.1 வச்சிங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஆம் ஹோல் வரைஞ்சிக்கணும். இந்த 6.1 இருக்குது இல்லையா, பாதி மிச்ச பாதி 6.1, அதில் நீங்கள் 2 கழுத்து வச்சிங்கன்னா மிச்சம் 4.1 ஷோல்டர் வச்சுக்கலாம். இல்லை 4 கழுத்து வச்சிங்கன்னா மிச்சம் 2 வந்து ஷோல்டராக வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் டிசைட் பண்ணி நீங்கள் வரைஞ்சி வெட்டிக்கலாம். இப்போது கழுத்து வந்து நான் 2 வச்சுருக்கேன், ஆழம் வந்து 6.5 வச்சுருக்கேன். புரியுதுங்களா? இங்கே வந்து 6.5 எடுத்துருக்கேன், ஆழம் வந்து 6.5, இங்கேயும் 6.5 பண்ணி மேலே 2, கீழேயும் 2 வச்சுருக்கேன், இங்கேயும் 2 வச்சு ஒரு கட்டம் போட்டுக்கிட்டேன். இது குறுகலாக வரும், இல்லை இங்கேருந்து அகட்டி வச்சா ஷோல்டர் வந்து வலியும், அதனால் இங்கே குறைச்சலாக வச்சுட்டு இங்கே வந்து ரவுண்டு அகட்டி வரைஞ்சோம்னா இங்கே சாயாது. அந்த ரீசனுக்காக இங்கே குறைச்சோம், இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி ஒரு கட்டம் போட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டோம். இதை விட்டுட்டு தான் ஒரு சாய்வாக லைன் போட்டு இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து 1.5 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த ரவுண்டு வரைஞ்சிங்கன்னா இந்த 1.5 நீத்திக்கணும். ஏன்னாக்க 1/2 இன்ச்சு கொக்கிப்பட்டி காஜாப்பட்டிக்கு போயிடும். இவ்வளோ இடம் நமக்கு இருந்தால் தான் அடுத்த பாதி இப்படி வந்து ரவுண்டாகும். புரியுதுங்களா? இல்லைன்னா இப்படி வியாக வந்துடும். இந்த இடம் உடலைன்னா ரவுண்டாக வெட்டினாலும் குறுகலாக வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் விரிவாகவும் இருக்கும், பார்க்க ரவுண்டு கழுத்தா அழகாகவும் இருக்கும். அதனால் 1.5 நீத்திக்கிட்டு இதோட ரவுண்டு கழுத்தை நீத்திடணும். இதில் 1/2 இன்ச்சு போய் மிச்சம் 1 இன்ச்சு இங்கே இருக்கும், 1 இன்ச்சு இங்கே கிடைக்கும் நமக்கு ரவுண்டுக்கு, இப்படி வரும் நமக்கு. அதுக்காக தான் இங்கே 1.5 இன்ச்சு விட்டுட்டு ரவுண்டை நீத்திக்கணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஆம் ஹோல் வந்து 6.1 கட்டம் எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணோம், கிராஸில் இப்படி வச்சு 1.75 ஒரு பாயிண்ட்டு. புரியுதுங்களா? சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க, 1.75 ஒரு பாயிண்ட், 1.5 ஒரு பாயிண்ட்டு, நடுவில் வந்து
அரை இன்ச்சு டிஃபர் வச்சுக்கணும். இங்கே வந்து எப்பவும் வந்து சாய்வா தப்பும்ல அந்த கணக்குக்கு மார்க் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து ஒரு 1.5 எடுத்துக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட்டு தான். இப்படியே கொண்டாந்து இங்கே பாருங்க, இதை ஒட்டி கொண்டாந்து இதில் டச் பண்ணி இப்படியே மேலே போய் இதில் டச் பண்ணிடணும். புரியுதுங்களா? இதில் மேலே வரைக்கும் போகக்கூடாது, இதோட இந்த கோட்டை நீட்டிக்கணும். ரெண்டாவது கோடு இதில் டச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போய் இந்த கோட்டில் வரணும். இந்த கோடு எப்படி வந்துச்சுன்னா, இங்கே 1/2 இன்ச் பின், இது முன் ஆம் ஹோல், இது பின் ஆம் ஹோல். பின் ஆம் ஹோல் இந்த கட்டத்துக்குள்ளே போகக்கூடாது, லைட்டாக இங்கே வளைச்சு கொண்டாடணும். அந்த வளைவுக்காக வேண்டி 1/2 இன்ச் பின்னாடி இங்கே தள்ளி வச்சு ஒரு கோடு போடணும். இந்த கோடு எப்படி வரணும்னா, இங்கே ஷோல்டருக்கு சாய்வாக தப்போம்ல, அது வரைக்கும் இதை சாய்வாக கொண்டாந்து இதில் டச் பண்ணிவிட்டு இந்த கோடு இதில் டச் பண்ணாமல் பின் கோட்டில் டச் பண்ணி இப்படியே மூளையில் ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்து இதில் நிறுத்திக்கணும். புரியுதுங்களா? இதை வந்து தள்ளியும் போகக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. இந்த லைன்லையே கொண்டாந்து இந்த மொக்கில் கொண்டாந்து நீத்திடணும். ஆக மொத்தம் இதுவும் இதோட நீத்திடணும், பின் லைனும் இதோட நீத்திடணும். இந்த லைன் இந்த கட்டத்துக்குள்ளே போகக்கூடாது, பின்னாடி 1/2 இன்ச் தள்ளி வச்சு இப்படி சாய்வாக ஒரு கோடு போட்டு இந்த சாய்வுல கொண்டாந்து இதோட நீத்திக்கணும். இது பின் ஆம் ஹோல், இது முன் ஆம் ஹோல். இது வரைக்கும் புரியுதா? இப்போ என்ன பண்ணணும், மேலே 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விட்டோம், அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அகலம் வந்து 12.5 இருக்கு, அதே அகலம் வந்து உயரத்தில் வச்சுக்கணும். புரியுதுங்களா? 12.5 வச்சுக்கணும். தோல் அகலம், தோலுக்கு 1/2 இன்ச் விட்டோம். டாட் சென்டர், இதுதான் டாட் சென்டர். எதுன்னா இங்கே பாருங்கள், இதுதான் இந்த புள்ளியை கண்டுபிடிக்க மேலே தோலுக்கு 1/2 இன்ச் விட்டது விட்டுருங்க. இது எவ்வளவோ இதுதான் நீளத்திலையும் அகலத்தையும் ஒன்றா வச்சிங்கன்னா 1/2 ஒரு 12.5 மேலே ஒரு 3.5, இந்த டாட் உயரம் வந்து 3.5 வச்சுக்கோங்க. அப்போ 3.5 வச்சிங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஆகுது, 1/2 ஒன்று, 12.5 ஒன்று, 3.5 ஒன்று, மொத்தம் 16.5. 16.5 இங்கேயும், 16.5 இங்கேயும் வச்சு நாம் கணக்கு ஒரு கோடு போட்டு கணக்கு பண்ணிட்டோம். கோடு போட்டு இதை வெட்டிடணும். வெட்டிட்டிங்கன்னா இது முன்பக்கம், மிச்சம் இருக்கிறது பட்டி. இப்போ பட்டி வந்து 3.75 வரணும். இப்போ பாருங்கள், 3.75 இருக்குது கரெக்டாக. இப்போ நான் 1 பாயிண்ட் தள்ளி வெட்ட சொல்லியிருக்கேன், அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டது. இப்போ 1 பாயிண்ட் தள்ளி வெட்டிக்கணும். புரியுதுங்களா? 3.75 வந்துருச்சு, கோடும் போட்டுட்டோம். இங்கே 3.75, இங்கே 3.75 வச்சு கோடு போட்டுட்டோம். இப்போ வெட்டும்போது 1 பாயிண்ட் தள்ளி வெட்டணும். நம்ம ஸ்பேரில் தான் வச்சுருக்கோம், அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இது தனியாக வெட்டி வச்சுக்கணும். இது பட்டி, இது முன்பக்கம். இதையும் வெட்டிக்கணும், இதையும் வெட்டி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், முன்பக்கம் தனியாக வெட்டிக்கணும். பாருங்கள், பட்டிக்கு 3.75 வந்துருச்சு. 1 பாயிண்ட் தள்ளி வெட்டி இந்த பட்டி துணியை பத்திரமாக வச்சுக்கணும். ஸ்பேரில் வச்சது இது வேஸ்ட்டு, எடுத்து போட்டுடணும். இப்போ பாருங்கள், மேலே 1/2 இங்கே வந்து 12.5, இந்த 12.5 அகலத்தை நீளத்தில் வச்சுக்கணும். 12.75 ஆச்சு. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக 3.5 நமக்கு கிடைச்சிரும். பாருங்கள், 3.5 எங்களுக்கு டாட் உயரம் கிடைச்சிருச்சு. இப்போது இந்த புள்ளி நம்ம இஷ்டத்துக்கு வைக்க முடியாது. இது எவ்வளோ தூரம், இந்த கொக்கிப்பட்டி காஜாப்பட்டியிலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், பின்பக்கத்துலேருந்து இந்த சைட்லேருந்து, முன்னாடி இருந்து எடுக்காமல் சைட்லேருந்து 2.5 இன்ச் எடுத்துட்டு கரெக்டாக பாதியாக மடிச்சுக்கணும். இது புரியுதுங்களா? இதை வந்து இப்படியே பள்ளம் போட்டோம்னா இதுதான் வந்து சென்டர். டாட் சென்டரும் டாட் டிஸ்டன்ஸும் இங்கே வந்து சேருது. 3.5 வச்சுட்டிங்கன்னா இது வந்து டாட் உயரம் கிடைச்சிருது, டாட் சென்டர் கிடைச்சிருது, இங்கே டாட் உயரம் கிடைச்சிருது 3.5. ஆட்டோமேட்டிக்காக இது 3.5 இருக்கும். இப்போ எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணுங்கிறது கணக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அளந்து பாருங்கள், 4.75 பாயிண்ட் 1 வருது. இப்போது இதுக்கு நேராக வரையக்கூடாது, இங்கே ஒரு கணக்கு இருக்குது.
இப்போ இங்கே வந்து மார்க் பண்ணிட்டு கால் இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டு இந்த கால் இன்ச்சுலேருந்து நாம் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்படி ஸ்லாண்டிக்காக தான் நம்ம வரைஞ்சிக்கணும். பாருங்க, நேராக நமக்கு கிடைச்சாலும் இதை தள்ளி வச்சாதான் பாடி பாயிண்டில் வந்து இந்த கூர் நமக்கு கிடைக்கும். இப்போ நேருக்கு வந்து அளவு எடுத்துக்கணும், ஆனால் கால் இன்ச் முன்னாடி வச்சு இந்த டாட் சென்டர்லேருந்து இப்படியே ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டு ஜாயின்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? வந்து டாட் சென்டர் நமக்கு கிடைச்சிரும், அரை இன்ச்சு போக இந்த அகலம் இந்த உயரத்தில் வச்சுக்கிறோம். டாட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எல்லா அளவுக்கும் வந்து காமன் வந்து இங்கே ரெண்டரையை விட்டுட்டு பாதியாக மடிச்சிங்கன்னா இந்த டாட் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். நமக்கு கையில் வந்து டாட் சென்டர் கிடைச்சிருச்சு, இருக்கு. இந்த அகலத்தை இங்கே வச்சுக்கிறோம், உயரத்துலேருந்து வச்சுக்கிறோம், இங்கே அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க இங்கேருந்து ரெண்டரை மார்க் பண்ணி பாதியில் இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஆனாலும் கால் இன்ச்சு தள்ளி ஸ்லாண்டிங்காக போடணும். இது எல்லா அளவுக்கும் இந்த ரெண்டரை வச்சு தான் இப்படி பண்ணிட்டு இதை கண்டுபிடிச்சாலும் கால் இன்ச்சு சாய்வாக இப்படி பண்ணி இந்த சென்டரும் இதையும் சேர்த்து விட்டுக்கணும். இதுதான் வந்து டாட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற விதம். இப்போ பாருங்கள், இந்த டாட் ஹைட் வந்து 3.5 இருக்குது. அப்போது இங்கே 1.25 வச்சுக்கணும், இங்கே 1.25 வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த இதுதான் இப்போ நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து 1.25 மார்க் பண்ணிக்கணும், இங்கேருந்து 1.25 பாயிண்ட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம கணக்கே பண்ணக்கூடாது, உடனே இதை வந்து அழிச்சிடணும். வச்சோம்னா தப்பி தவறி வந்து நம்ம கணக்கு பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1.25, இங்கேருந்து ஒரு 1.25 வச்சுக்கணும். புரியுதுங்களா? வச்சுட்டு இதையும் ஜாயின்ட் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இதையும் ஜாயிண்ட் போட்டுக்கிட்டோம். இப்போது இங்கே 1.25 தான் இங்கே வச்சுக்கணும். பாருங்கள், இங்கே 1.25 வச்சுக்கணும். இந்த லாஸ்ட்டில் ஒரு 1.25 வச்சு மார்க் போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், வளைவாக வரைஞ்சிக்கணும். பாடி கப்பில் இந்த வளைவு வந்து அப்படியே உட்காந்துக்கும். இதை குடஞ்செல்லாம் வரைஞ்சிடக்கூடாது. பென்சிலை தூரமாக பிடிச்சிட்டு நேர்கோடும் இல்லாமல் ரொம்பவும் வளைக்காமல் ஒரு மாதிரி லைட்டாக வளைச்சி இதில் ஜாயின்ட் பண்ணிடுங்க. இப்போ கப்போட ஷேப் கிடச்சிருச்சு. இங்கே 1.25, இங்கே 1.25, இங்கே 1.25, இங்கே 1.25 நமக்கு கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? இப்போது பெரிய டாட் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ரெண்டு டாட் வரணும், 3.5 டாட் ஹைட்டு. இது 3.5. இப்போ 3 ஹைட் வச்சாலும் வந்து 4 டாட்ஸ் வரும். 1 பெரிய டாட்டு, 2, 3, 4 டாட்ஸ் வரணும். 3.5 இன்ச் ஹைட் வச்சா 3 வச்சாலும் 4 டாட்ஸ் வரணும். 2.5 வச்சா மட்டும் 3 டாட்ஸ் தான் வரணும். இந்த பெரிய டாட்டு, இந்த டாட்டு, இந்த டாட்டு. இப்போது இது 3.5 இருக்கிறதுனால 4 டாட்ஸா. இப்போ இந்த டாட்டு எப்படி கண்டுபிடிக்கணுன்னாக்க, இதுக்கு மேலே இதுக்கு உள்ள ஒரு அப்ராக்ஸ் தான். இப்போ இதுக்கு மேலே இதுக்கு உள்ளனா நீங்கள் கணக்கு பார்த்துக்குங்க. இப்போ 4.1 வருது. இங்கேயும் 4.1 வச்சுக்கோங்க, இங்கேயும் 4.1 வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? 4.1 வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு உள்ளேயே வச்சுக்கணும், இதுக்கும் இதுக்கும் ஜாயின்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் ஒன்றும் எதுவும் கணக்கு கிடையாது. ரொம்ப கொண்டாந்து எல்லாமே முட்டிடக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இங்கே இடம் இருந்தால் தான் பாடி கப்பில் வந்து இந்த ஜாக்கெட் துணி விரிவாக உட்காரும். எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே இடிச்சிங்கன்னா மேலால் தான் முக்கு முக்காக நிற்குமே ஒழிய பதிஞ்சு உட்காராது. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த பாயிண்ட்டோட நேராக ஒரு கோடு போட்டுடணும். திருப்பியும் இதுக்கு இன்னொரு கணக்கு இருக்குது, அதுக்கப்புறமா தான் இது கன்ஃபார்ம் ஆகும். இப்போது பெரிய டாட் 1, 2, 3 ஆச்சு. 1, 2, 3 ஆச்சு. இது ஒரு அப்ராக்ஸாக போட்டிருக்கோம், அதுக்கப்புறம்தான் கன்ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் புரியுதா? பின்பக்கம் வந்து கழுத்து வரையலை,
முன்கழுத்துக்கு மட்டும்தான் வந்து கண்டிஷனாக இவ்வளோ இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அது இந்த அளவு தான், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. பின்கழுத்து நம்ம எவ்வளோ வேணால் இறக்கி போட்டுக்கலாம், அதை பற்றி ஒரு கணக்கே கிடையாது. இப்போ நம்ம வந்து முன்னாடியும் ஆறுற வச்சுருக்கோம், பின்னாடியும் வந்து ஆறுற வச்சுருக்கோம் பாருங்கள், இங்கேயும் ஆறுற வச்சுருக்கோம். ஆனாக்க கழுத்து அகலம் மட்டும் ரெண்டு பக்கமும் ஒன்றா தான் வைக்கணும், இங்கேயும் ரெண்டு தான் வச்சுருக்கணும். ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து அகட்டி வச்சுருக்கோம். ஏன்னாக்க கொஞ்சம் இங்கே கீழே விரிவாக வந்தால் அழகாக இருக்கும், மேலே விரிச்சிட்டோம்னா ஷோல்டரில் வந்து கழுத்து சாஞ்சிரும். இது குறுகலாக வச்சாலும் லைட்டாக சாயும், ஆனால் கரெக்டான அளவில் வந்துடும். மேலே இருந்தே அகலமாக வச்சோம்னா ரொம்ப சாஞ்சிரும், அதனால் இங்கே குறுகலாகவும் இங்கே விரிச்சும் ஒரு இன்ச்சுக்கு இங்கே விரிச்சிக்கலாம், அரை இன்ச்சுக்கு வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். கழுத்து வந்து இங்கே ரெண்டு வைக்கலாம், ரெண்டரை வைக்கலாம், மூணு வைக்கலாம், எவ்வளோ வேணால் வைக்கலாம். ஆனால் மூணு மூன்றைக்கு மேலே போச்சுன்னா ரிப்பன் கட்டிடணும். ரெண்டுலேருந்து ஆரம்பித்தோம்னா ஒரு கணக்காக இருக்கும், இங்கே ஆனாக்கா எவ்வளோ வேணால் விரிச்சிக்கலாம். இப்போ நாங்கள் ரெண்டு வச்சுருக்கோம், இங்கே மூணு வச்சுருக்கோம். இங்கே மூணு வச்சா இங்கே அரை கூட்டிக்கலாம். ஆனாலும் வந்து மூணு மூன்றேன்னு போகும்போது ரிப்பன் கட்டினா தான் சரியாக இருக்கும், இல்லைன்னா லேசாக விரிய ஆரம்பித்து சாய ஆரம்பிச்சிடும். இப்போது இங்கே ஆறுற வச்சுக்கிட்டோம், இங்கே ஆறுற வச்சுக்கிட்டோம், இங்கே ரெண்டு வச்சுக்கிட்டோம், இங்கே ரெண்டு வச்சுக்கிட்டோம். இங்கே முன்கழுத்து மாதிரி ஒன்னேகால் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கால் இன்ச்சு வச்சுக்கிட்டு இதில் கொண்டாந்து டச் பண்ணிடணும். இங்கே எதுவும் தையல் இல்லை, அதனால கால் இன்ச்சு இருந்தால் போதும். இந்த கணக்கு பின்கழுத்துக்கு முடிச்சிட்டோம். எல்லாமே இப்போ உங்களுக்கு புரியுது பின்கழுத்து கணக்கு. இப்போது வெட்டணும். வெட்ட ஆரம்பிக்கும் போது ரெண்டும் வந்து நகர்ந்துடும், ரெண்டும் ஒன்றா வச்சு வெட்டினாதான் ஷோல்டரும் இந்த கை ஆம்ஹோல் எல்லாம் ஒரே அளவில் வரும். அதுக்காக என்ன பண்ணும், பிக்னஸ் வந்து வெட்டும்போது கொஞ்சம் கீழே மேலே ஆயிரும். அதுக்காக நாலு பக்கமும் பின் குத்திக்கணும். குத்திக்கிட்டு ஃபஸ்ட்டு எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னாக்க இங்கே பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து இங்கே அரை இன்ச்சு நம்ம வந்து ஷோல்டர் தைக்க விட்டோம் இல்லையா, அது வரைக்கும் வெட்டிடணும். வெட்டிட்டு பின் ஆம் ஹோல் மட்டும் வெட்டிக்கணும், ரெண்டையும் சேர்த்து ஒரு பாயிண்ட் தள்ளி வெட்டிக்கணும். இது வரைக்கும் கொண்டாந்துட்டு கோணெல்லாம் இப்படி போகக்கூடாது, நேராக கொண்டாந்து இங்கே முடிச்சிடணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பின்னெல்லாம் கழட்டிக்கணும். கழட்டிக்கிட்டு தனித்தனியாக வச்சுக்கணும். பின் ஆம் ஹோல் வெட்டிட்டோம். இப்போ பின் கழுத்து, இப்போ ரெண்டு ரெண்டு கழுத்தும் வந்து ஷோல்டர்கிட்ட வரைக்கும் வெட்டினதுனால இந்த ரெண்டு ஷோல்டர் அகலமும் ஒன்றா வரும், மாறாது. இப்போ கழுத்து வேறு வேறு சைஸு, வேறு வேறு அகலம், இங்கே தள்ளி வச்சுருக்கோம், இங்கே குறைச்சி வச்சுருக்கோம், முன்பக்கம் ஒன்னேகால் வச்சுருக்கோம் இல்லையா, அது சரி வராது. அதனால் இப்போ கழுத்து மட்டும் தனித்தனியாக வெட்டிக்கணும். அதே மாதிரி முன் ஹாமோல் பின் ஹாமோலும் வந்து ஏற்றி இறக்கி இருக்கிறதுனால தனித்தனியாக வெட்டிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் பின் கழுத்து எப்படி வெட்டணும்ன்ட்டு ஒரு பாயிண்ட் முன்னாடி தான் இருக்கணும். இது வரைக்கும் வந்துட்டு நேராக தான் போகணும், கீழே இறங்கிடக்கூடாது. தேவைன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் இப்படி ஒரு கால் இன்ச்சுக்கு இப்படி இறக்கி வெட்டலாம். ஆனால் முன்னாடியே அது கன்ஃபார்ம் பண்ணி வரைஞ்சி வச்சு வெட்டணும். இல்லை நீங்கள் இந்த அளவுக்குள்ளே இந்த கட்டத்துக்குள்ளே வரையணும்னா இப்படி மொக்காக இறக்கிடாதீங்க, நேராக கொண்டு போங்க. அப்படி நீங்கள் கீழே இறக்கி வெட்டணும்னா அது வேறு ஷேப்பில் வரும். அதுக்காக முன்னாடியே வந்து நம்ம வரைஞ்சி அந்த லைன் மேலே வெட்டணும். புரியுதுங்களா? இப்போ நான் நேராக வெட்டியிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா இப்படியும் கொண்டு போகலாம், இப்படியும் கொண்டு போகலாம். இது ஒரு மாடலில் நமக்கு கழுத்து தெரியும். இப்போது பின் ஆம்ஹோல் வரைஞ்சிட்டோம், முன் ஆம்ஹோல் வரையணும். இப்படியே வந்துட்டு பின்னாடி சாய்வாக வரைஞ்சோம்ல, ஞாபகமாக அதில் கொண்டு போயிட்டு பாருங்கள் எங்கே கொண்டாடுறேன்னு.
அப்புறம் வந்துட்டு இந்த பாயிண்ட்டோடு முடிச்சிடணும். இது வரைக்கும் மேலே கொண்டு போனோம்னா, மேலே வரைக்கும் கொண்டு போனோம்னா இந்த ஷோல்டர் ஒரு அளவில் இருக்கும், அந்த ஷோல்டர் ஒரு அளவில் இருக்கும். அதனால் இதோட நீத்திக்கிட்டால் தான் இந்த ரெண்டு ஷோல்டரும் ஒரே அளவில் நமக்கு கிடைக்கும். முன் ஆம்ஹோல் பின் ஆம்ஹோல் வெட்டிட்டோம், இப்போது முன் கழுத்து வெட்ட போகிறோம். ரெண்டு ஆம்ஹோலும் தனித்தனியாக வெட்டிட்டோம், இப்போது ரெண்டு கழுத்தும் தனித்தனியாக வெட்டிட்டோம். அந்த வரைஞ்சதுலையே போகணும். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் வந்து நீத்திட்டு இப்போது வளைச்செல்லாம் கொண்டு போகக்கூடாது, நேராக கொண்டாடணும். பாருங்கள், இப்படியே கொண்டாந்து இப்படியே முடிச்சிடணும். புரியுதுங்களா? இது வரைக்கும் கொண்டாந்துட்டு இப்படியே நேராக போகணும். இப்போது முன் ஆம்ஹோல் வெட்டிட்டோம், பின் ஆம்ஹோல் வெட்டிட்டோம், முன் கழுத்து பின் கழுத்து எல்லாம் தனித்தனியாக வெட்டிட்டோம். இந்த வளைவு வெட்டணும், கப்போட வளைவு வெட்டணும். இதுவும் வரைஞ்சதுக்கு தள்ளி ஒரு பாயிண்ட் வெட்டிட்டு வந்து இந்த பாயிண்ட்டோட நீத்திடணும். இங்கேயும் வந்து வரைஞ்சது பேப்பரில் இருக்கணும், கட்டிங்கில் விட்டுறாதீங்க. இப்படியே வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்து நீத்திடணும். இது வரைக்கும் புரியுதா? இப்போ பாருங்கள், இந்த டாட் வந்து ஒரு அப்ராக்ஸாக தான் வரைஞ்சோம், இப்போ தான் அது கன்ஃபார்ம் ஆகும். எப்படின்னாக்க, இந்த பாயிண்ட்டும் இதுவும் சேர்த்து மடித்து பார்க்கணும். இப்படி ஏற்றி இறக்கி வந்தால் அது செல்லாது, இப்படி வரணும். அப்போ தான் நம்ம இங்கே தையல் தைச்சோம்னா ஏற்றி இறக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி இருந்து நாங்கள் போட்ட கோட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கி இருக்குது. இது தைச்சோம்னா டாட் தச்ச பிறகு இப்படி எசகு பெசகாக இருக்கும். அதை நம்ம பின்ன வெட்டினோம்னா இன்னும் வீணாக போயிடும். அதுக்காக இதை வந்து ரெண்டு தலையும் ஒன்றா வச்சுக்கிட்டு இதை வந்து பாருங்கள், எங்கே சரியாக வருதோ அங்கே தள்ளி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இதை இதையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒரு கால் இன்ச்சுக்கு இதை சரியாக வச்சுக்கிட்டு இதை இதையும் இப்படியே வச்சு இப்படி மடிப்பு விட்டுருங்க. கால் இன்ச்சுக்கு வந்த பிறகு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிங்க. ரெண்டு தலையும் ஒன்றா வச்சுக்கிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கணும். பாருங்கள், இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் வச்சு ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இதுவும் அப்ராக்ஸாக தான் போடணும், ரொம்ப நீட்டமாகவும் போடக்கூடாது, குட்டையாகவும் போடக்கூடாது. அளந்து பார்த்துக்கோங்க. ஒரு எல்லாமே அப்ராக்ஸ் தான், மூணே கால் வருது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஒரிஜினல். இப்போ இங்கே அடையாளம் பண்ணிட்டோம், இப்போ வந்து இங்கேயும் ஒரு அடையாளம் பண்ணிக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து எங்கெங்கே தைக்கணுமோ அங்கெல்லாம் ஒவ்வொரு அடையாளம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுது. இப்போது நாலு டாட்ஸும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது துணியில் போட்டு இப்படி வரைஞ்சிருவோம், இங்கே மார்க் பண்ணுவோம், இங்கே எங்கே முடியுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் இங்கே என்ன பண்ணணும், கீழே விரலை வச்சு இங்கே வந்து ஒரு ஓட்டையை போட்டுடணும். புரியுதுங்களா? நாலு பக்கமும் நாலு டாட்க்கு அந்த எண்டில் ஒரு ஓட்டை போட்டுடணும். பாருங்கள், இங்கேயும் கீழே விரலை வைக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சிரும் பேப்பரு. இப்படி போட்டால் இங்கே மார்க்கிங் பண்ணுறீங்கன்னு வைங்கன்னு சுற்றிலும் வரைஞ்சிட்டு இங்கே பண்ணிங்கன்னா இந்த புள்ளி நமக்கு கிடைச்சிரும். இதே இதையும் இப்படி ஜாயின் போட்டுக்கலாம். அதுக்காக இந்த கன்வீனியன்ட் பண்ணி வச்சுக்கணும். இதோட இது முடிஞ்சது. இப்போ பட்டி வந்து இது வளைவாக இருக்கிறதுனால பட்டியும் வளைவாக வெட்டினா தான் ரெண்டும் செட் ஆகும். இப்போ வளைவாக வெட்டணும். ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ நீட்டாக பட்டியை நமக்கு அவசியம் இல்லை, ஏன்னா இதை டாட்டை வந்து நம்ம இப்படி பிடிப்போம் இல்லையா. இப்படி பிடிச்சா இவ்வளோ துணி வேஸ்ட்டு தானே நமக்கு. அதனால் என்ன பண்ணணும், கணக்கு பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடணும். ஒரு பக்கம் ஒன்றே முக்கால்னா ப்ளஸ் கால் இன்ச், ரெண்டு இன்ச்சு வந்து இதில் குறைச்சிடணும். புரியுதுங்களா? இங்கே ரெண்டு இன்ச் மார்க் பண்ணணும், இங்கே ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு கோடு போட்டு இதை வெட்டி எடுத்துடணும்.
ஏன்னா இவ்வளோ துணி நமக்கு வேஸ்ட் ஆகும், அதுக்காக முன்னாடியே வெட்டி எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும், 3/4 இன்ச்சுக்கு பள்ளம் பண்ணிக்கணும். இங்கே 3/4 இன்ச் மார்க் பண்ணணும், இங்கே 3/4 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது வந்து 4.75 வந்துச்சு, அதோட நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி வச்சோம். அப்போ 4.5 மார்க் பண்ணிக்கங்க. இங்கே பண்ணிட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு போங்க வளைவு. இங்கேருந்து வளைவை இப்படி கொண்டு போங்க. அப்போ தான் வந்து இந்த பாயிண்ட்டும் இதுவும் வந்து உட்காரும். புரியுதுங்களா? இந்த வளைவு இதில் வந்து உட்காரும். இதை வந்து வெட்டி விட்டுக்கணும். பாருங்கள், கோடு இருக்கணும். கோட்டுக்கு முன்னாடி நாம் 1 பாயிண்ட் தள்ளி வெட்டிக்கிட்டு போயிடணும். வெட்டிட்டு இந்த பாயிண்டில் வெட்டிட்டு இங்கே அடையாளம் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் சேரும். இது வந்து கொக்கி பட்டிக்கிட்ட வரணும்னு அடையாளம் பண்ணிக்கணும். இங்கே பண்ணிடாதீங்க, இந்த பக்கம்தான் பண்ணணும். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் ஒன்றா வரும். இது தூரமாக இருக்குது பாருங்கள், அதுக்காக தான் இது இப்படி பண்ணி இந்த அடையாளம் பண்ணி இதோட முடிச்சுக்கோங்க. அடுத்தது கை. கை எப்படி வெட்டணும்னு பாருங்கள். கை 6.1 இப்போது கணக்கு நமக்கு, அதோட 3.5 இன்ச்சு சேர்த்துக்கணும். 6.1 + 3.5 சேர்த்தோம்னா 9.5.1 இது எடுக்கணும். நீளம் உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் எடுக்கலாம், ஆனால் இது கரெக்டாக எடுக்கணும். இது வந்து பொதுவான கணக்கு. எந்த சைஸ்க்கும் ஆம் ஹோல் எவ்வளோ இருக்கோ அதோட 3.5 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ எப்படி வரையணுனாக்க, இது வந்து 9.5 எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ தள்ளி வெட்டணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், இது இருக்கு இல்லையா, இங்கேருந்து இங்கே 6.1, இங்கேருந்து 6.1, இங்கேருந்து 6.1, அங்கே வெட்டினது தான் இது. இங்கேருந்து 6.1, இங்கேருந்து 6.1. இது 4 பக்கமும் ஒன்றா இருக்கிறதுனால எங்கே வேணால் நீங்கள் பாதியாக மடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மடித்தோம்னா எவ்வளோ வரும், 3.5 வரும். அதுதான் இங்கே வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்படி வச்சுட்டு பக்கத்தில் இப்படி கோடு போட்டுக்கணும். புரியுதுங்களா? 3.5. 6.1 பாதி 3.5. இப்போது இங்கே வந்து 1 இன்ச்சு தையலுக்கு வச்சுக்கணும். இதோடு விட்டுட்டு பாதியாக மடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 2 கரையும் ஒன்றா வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு சென்டர் கிடைக்கும். இந்த சென்டர்லேருந்து ஒரு லைன் போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்படி ஒரு லைன் போட்டுக்கிட்டு இதை சென்டர் ஆக்கிக்கிங்க. திருப்பி இதில் பாதி பண்ணிக்கணும், இதில் பாதி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லைன் வந்து இந்த 1st பாயிண்ட்லேருந்து கொண்டாந்துட்டு இந்த சென்டரில் டச் பண்ணி அப்படியே வெட்டிக்கிட்டு போயிடணும். 2வது வந்து இதுக்கும் இதுக்கும் 1/2 இன்ச்சு டிஃபர் வச்சுக்கணும். முன் கை பின் கைக்கு 1/2 இன்ச்சு டிஃபர் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச்சு இருக்குது. இப்போ 2வது பாயிண்ட்லேருந்து இப்படியே வந்துட்டு இந்த 1/2 இன்ச்சில் டச் பண்ணிவிட்டு இப்படியே போய் இப்படியே போயிடணும். இது வந்து தையலுக்கு ஸ்பேரில் நம்ம 1 இன்ச்சு வச்சுருக்கோம். இது தையலுக்கு 1 இன்ச்சு. இது இங்கே வந்து முன் கை பின் கை. இப்போ வெட்டிக்கணும். இங்கே ஒரு அடையாளம் பண்ணிட்டு இங்கே உள்ள ஒரு டாட்லையும் ஒரு இப்போ கையை வெட்டிக்கணும். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நேராக வெட்டி இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கணும். இங்கேயும் வந்து கோட்டை தள்ளி 1 பாயிண்ட் தள்ளிக்கிட்டே வெட்டிக்கிட்டு போகணும். கடைசி வரைக்கும் இப்படி தான் வெட்டணும். கோட்லையும் வெட்டக்கூடாது, கோட்டையும் வெட்டிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே சென்டர் பண்ணிக்கிங்க உடனே. 2வது இது பின் கை, இப்போ வெட்டுறது முன் கை. இங்கேயும் அப்படி தான் 1 பாயிண்ட் முன்னாடி வெட்டிக்கிட்டே போயிடும்.
இதோடு நீட்டிக்கணும். நமக்கு கையும் கிடைச்சிருச்சு, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது பின்பக்கம் கட் பண்ணிட்டோம், முன்பக்கம் கட் பண்ணிட்டோம், அப்புறம் கை வெட்டிட்டோம், அதுக்கப்புறம் பட்டியும் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ பேப்பர் கட்டிங் எல்லாமே நல்லபடியாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் சூப்பர் ஜாக்கெட் பேப்பர் கட்டிங்கை துணி மேல் வைத்து அரேஞ்ச் செய்வது எப்படி என்ற வீடியோ பகுதி 2, சூப்பர் ஜாக்கெட் பேப்பர் கட்டிங்கை வைத்து வெட்டுவது எப்படி பகுதி 3, சூப்பர் ஜாக்கெட் வெட்டின துணி வைத்து தைப்பது எப்படி என்ற பகுதி 4 ஆகிய 3 வீடியோவும், பெரிய சைஸ் ஜாக்கெட் கையில் ஒட்டு போடுவது எப்படி என்ற 4வது வீடியோவும் பார்த்து எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிந்து கொள்ளலாம். எங்கள் மெத்தட் படி ஜாக்கெட் தச்சு முடிச்சுட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த முதுகுக்கும் கீழே இறங்கி வரணும். அப்போ தான் நம்ம ஜாக்கெட் போட்டு குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாலும் இவ்வளோ தூரம்தான் வரும். நீங்கள் தைக்கும் போதே இப்படி இருந்துச்சுன்னா இன்னும் ஏறிக்கும். எங்கள் ஜாக்கெட் முறைப்படி நீங்கள் தச்சு பாருங்கள், நிச்சயமாக இந்த மாதிரி வரும். இதுதான் சூப்பர் ஃபினிஷிங் சூப்பர் ஜாக்கெட். லார்ஜ் சைஸ் சூப்பர் ஜாக்கெட் பேப்பர் கட்டிங் பண்ணினது படிப்படியாக பார்த்தீங்க, புரியுதா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.